கைஸ் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க எல்லாருமே? நான் இன்னும் சமைச்சு முடிச்சுட்டேன். அதெல்லாம் நாளைக்கே எழுந்திரிச்சு சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? துணியெல்லாம் இருந்தது, நேற்று துவைச்சு போட்ட துணியெல்லாம் இருந்துச்சா? கொஞ்சம் காஞ்சிச்சு, கொஞ்சம் வந்து மழையில் நனைஞ்சிடுச்சு. லைட்டாக ஈரமாக இருந்ததுனால காய போட்டேன். அதுவும் இன்னும் காயலை, அதை மட்டும் நம்ம காய போட்டால் போதும். வீட்டில் எல்லா இதுமே அடிக்க முடிச்சாச்சு. இன்னைக்கு காலைல சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. ஏன்னா பாலை சீக்கிரமாக காலைல வேலைக்கு போகிறேன்னு சொன்னாங்க. அதனால் சொல்லிட்டு 4:30 மணிக்கு எப்போவுமே காலைல வேலைக்கு போனேன்னா நான் 4:30க்கெலாம் எழுந்திரிச்சிடுவேன். சில சமயம் சாம்பார் வைக்கிற மாதிரி, இல்லாட்டி காய் இல்லாமல் புளிக்குழம்பு இது மாதிரிலாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 4:45 எழுந்திரிச்சாலே போதும். 4:45 எழுந்திரிச்சு சமைச்சு அந்த குழம்பெல்லாம் வச்சு டிஃபன் கட்டி கொடுத்துட்டு அவர் குளிக்கான தேவையான அளவுக்கு நம்ம வந்து ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் ப்ரெஷ் எடுத்து கொடுக்குறது, அது மாதிரிலாம் வெறும் ஒன்றும் பண்ணிவிட்டு அவரை கலப்பு வீட்டை விட்டு கலப்பினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதி. ஏன்னா இல்லாட்டி அது இல்லை சாப்பாடு இல்லை அப்படின்னு கடுப்பிடிச்சிட்டு போயிடுவார். அவர் கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவர் கோவப்பட மாட்டார். அதே லேட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 7 நிமிஷம் கிட்ட லேட் ஆகிடுச்சுன்னா வச்சுக்கோ போடின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுதான் அவரோட கேரக்டர். இப்போ வந்து என்ன சமைச்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எல்லாருமே என்ன காலைல எந்திரிச்சாச்சா? டீ குடிச்சாச்சா? நாங்கள் டீ குடிச்சிட்டோம். கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாதாம் பால் வந்து மிக்ஸ் பண்ணி, பாதாம் பால் மிக்ஸ்டு இருக்குது, அது 5 ரூபா தான் நம்ம வந்து மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறது. ஒரு 5-6 இது வாங்கி வச்சுக்கிறது. அப்பப்போ நைட்டு தூங்கும்போது, அதுக்கப்புறம் காலைல ஒரு 9 மணிக்கு குடிக்கிறது, அப்புறம் மதியானம் 12 மணிக்கு குடிக்கிறது. பாதாம் குடித்தா கொஞ்சம் உடம்பு ஏறும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் பாலா வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ வந்து என்ன சமையல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாப்பாடு எனக்கு மதியானத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் கிளறி பாலாக்கு டிஃபன் போட்டு கொடுத்தேன். இது மதியானத்துக்கு காலைக்கு ரசம் வச்சேன். ஊறிகாய் இருந்துச்சு கொஞ்சமாக. இதை நான் இப்படி தாங்க ரசம் வைப்பேன். மதியானத்துக்கு ஊரியா இருந்துச்சு, ஊரியை கொஞ்சமாக வச்சு விட்டேன். அவர் ஏதாச்சும் தொட்டுக்க வாங்கி சாப்பிட்டுக்குவார். அடுத்தது காலைக்கு பணியாரம் சுட்டுக்க வேண்டிதானங்க. இது நைட்டு வந்து கலரி வச்ச மாவு, இப்போ நல்லா தான் இருக்கும். நம்ம மதி காலைக்கு வந்து பணியாரம் சுட்டு சாப்பிட வேண்டியதான். எப்போவுமே காலைல தோசை இல்லை பணியாரம், நைட்டுக்கு தோசை பணியாரம், மதியானத்துக்கு மட்டும் சாப்பாடு. சில சமயம் மாவு இல்லை, மாவு அங்கே வாங்கலைன்னா 10 ரூபாய்க்கு வாங்கினாலே எங்களுக்கு போதும்ல. மாவு இல்லாத பட்சத்துக்கு நம்ம 3 நேரத்துக்கு சாப்பாடு, அதுவும் பாலா வந்து 3 நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட முடியல. அவர் வந்து பல்லு பிடுங்க போயிருக்கோம், பல்லு பிடுங்கியிருக்கோம். ஒரு பல் அவருக்கு போன வாரம் தான் பிடுங்கணும். கரெக்டாக எனக்கு எக்ஸாம் எத்தனாந்தேதி? 26ஆம் தேதி தொடங்கும் போதுன்னா, ஆமாம், 26ஆம் தேதி 27ஆம் தேதி தான் நாங்கள் பல்லை பிடுங்கணும். பாலாவுக்கு ரொம்ப வலி, அப்படியே இந்த இடம்லாம் ரொம்ப வீங்கிருச்சு, இவ்வளோ பெருசு வந்துருச்சு மூஞ்சி, அப்படியே பாவமாக இருந்துச்சு. வாயா அப்பா கூட கூப்பிட்றேன், வாயா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலையா வாயா அப்படின்னு கூப்பிட்றேன். அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என் ஃப்ரெண்டு இந்த இங்கே தானே தங்கியிருந்தாங்க, அப்புறம் அவளும் தான் அண்ணே வாங்கினே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அப்புறமா கூட்டி போனோம். பல்லு சமத்தியம் பிடுங்கவே முடியல, அவ்வளோ வலி, அழுகுறா இருக்கு, கஷ்டமாக போயிடுச்சு எனக்கெல்லாம். அதுக்கப்புறம் 2 ஊசி உள்ளே போட்டு மயக்கம் ஊசி மாதிரி, மருத்துவ ஊசி மாதிரி போட்டு அதுக்கப்புறமும் பிடுங்குறவங்க மயக்கமே வந்துடுச்சு அவருக்கு, முடியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாத்துக்குடி ஜூஸ் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் பல்லை பிடுங்கணும். வலி தாங்க முடியல, 1 வாரம் வலியோடு தான் இருந்தார். அதனால் அந்த 1 வாரம் ஒழுங்காக வேலைக்கு போகல. அதனால் இப்போ வந்து காலைல டியூட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி காலைல வேலை கேட்டு வந்து காலைல போகிறாங்க. அதனால் நம்ம அவர் வேலைக்கு போகணும்னா நம்ம எப்போவுமே 4:30 to 4:30 நாளாக கல்யாணம் பண்ண புதுசுலலாம் அவர் காலைல டியூட்டிக்கு தான் போவார். காலைல பெற்றானா காலைல 1:30 வீட்டு விட்டு கிளம்பிட்டாருன்னா நைட்டு 7 மணிக்கு வருவார். அதுதான் அவரோட டியூட்டி. எப்போவுமே கல்யாணம் பண்ண புதுசெல்லாம் அப்படி தான். நான் எந்திரிச்சு சமைச்சு, எப்போ 4:30க்குலாம் எந்திரிச்சு சமைச்சு அவருக்கு கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு காலேஜ் கிளம்புவேன். சில சமயம் சமைக்க முடியாது, சமைச்சிடுவேன், குழம்பு வச்சிருவேன், சாப்பாடு வேகமாக இருக்கும். அப்போல்லாம் என்ன பண்ணுவேன்னா அவர் பட்டுக்க போயிடுவார். நான் வேலை செஞ்சல சீனிவாசனார் அங்கே போய் சாப்பாடு கொடுத்துட்டு
நானும் விறுவிறுன்னு குளிச்சுட்டு எல்லாம் கிளம்பி காலேஜுக்கெல்லாம் கிளம்பி பஸ் இங்கேருந்து நடந்து போகணும். அவ்வளோ தூரம் அள்ளித்துறை எவ்வளோ தூரம் நடந்து போயிருக்கேன்னு ஒரு தடவை வீடியோலையும் காட்டியிருக்கேன். அள்ளித்துறையிலேருந்து நடந்து போய் பஸ்ஸு செம்ம கும்பல் வரும். ஏன்னா காலை நேரம்ல காலை நேரத்தில் அவ்வளோ பஸ்ஸு கும்பலாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க வேலை இடம் எல்லாம் அவ்வளோ கும்பல். அந்த கும்பல்லையும் ஏறி அது ஹேண்ட்பேக் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். காலைல சாப்பாடு மதியான சாப்பாடு. நானும் டைப்ரைட்டிங் போகிறனால எனக்கும் சாப்பாடு கட்டிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து சீனிவாசலில் இறங்கி எனக்கு 8:30 காலேஜ் சீனிவாசலில் இறங்கி அதை வந்து கிராஸ் பண்ணி சாப்பாடு அங்கே கொடுத்துட்டு அடுத்த பஸ்ஸுக்கு நான் ஏறி அங்கே போய் இறங்கணும். ஜங்ஷனில் இறங்கி அங்கிட்டும் இங்கிட்டு எப்படி அள்ளித்துறை நேரம் நடந்தோமோ அதோடு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து 8:30 உள்ள இல்லைன்னா கேட்டின் சாத்திடுவாங்க. எப்படி இருக்கும்? ஆனால் ஒரு நாள் தான் என்னமோ லேட்டில் மாட்டினேன். அந்த 1 மாதம் 2 மாதம் அந்த 3 மாதமும் கஷ்டப்பட்டோம். அவ்வளோ கஷ்டம். சாப்பாடு நைட்டு வேலைக்கு போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சு டைப்ரைட்டிங் போவேன். கரெக்டாக டைப்ரைட்டிங் முடிச்சுட்டு 2 மணிக்கெலாம் கடையில் இருக்கணும். அப்போனா காலேஜ் செலசம 11:30 12:30 முடிஞ்சிடும். செலசம 11:30 12:30 1:20 தான் மேக்ஸிமம் முடியும். லாஸ்ட்டில் 1:20 8:00 to 1:20 தான். அந்த ஸ்டாஃபுங்க யாராச்சும் வரலன்னா 12:30 முடிஞ்சிடும். அந்த டைமில் வந்து நான் டைமிங் என்னென்னா 1:00 to 2:00 தான் டைப்ரைட்டிங் அடிப்பேன். அந்த டைம் 1:00 to 2:00 வர முடியலன்னா 2:00 to 3:00 அடிப்பேன். அப்போக்கு கடைக்கு வந்து வேலைக்கு 3 மணிக்கு வந்தோம்னா சம்பளத்தையும் குறைச்சிக்குவாங்க இல்லைன்னு சொல்லலை. சரி சம்பளத்தை பார்த்தோம்னா நம்ம படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் 2:00 to 3:00 முடிஞ்ச அளவுக்கு 2:00 to 2:30 வேலைக்கு வந்துடுவேன். அந்த கேப்பில் 3 வேலையும் செஞ்சேன். அவ்வளோ கஷ்டம். பாலாவும் பார்த்துக்கணும், சாப்பாடும் சமைச்சுக்கணும். அது நாங்கள் மட்டும் இல்லை, என் மாமியா மாமனாருக்கு என் நாத்தனாருக்கு என் வீட்டுக்காருக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வர சமைக்கணும். ரொம்ப கஷ்டம்தான். அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ண புதுசுலாம். இப்போலாம் வந்து எந்திரிச்சவொடனே சாப்பாடு சமைச்சமா தான் கேஸு. அப்போல்லாம் அடுப்பு தான். இப்போ கேஸில் சமைச்சம்மா அவருக்கு வேலைக்கு அனுப்பிச்சி விட்டோமா அவ்வளோதான். அவ்வளோ கஷ்டங்க கல்யாணம் பண்ண புதுசுலாம். சரிங்க இப்போ தான் நம்ம ரிலாக்ஸாக இருக்கோம். அதுவும் வேலைக்கு போக வேண்டாம் பாய் போது அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு வேலையும் எல்லா இடத்துலையும் கேட்டேன். இல்லை நீ யூடியூப் போய் ரன் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதான் பூங்குடி விளாக்ஸில் வந்து 800 பாயிண்ட்ஸ் சேர்றதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். 4000 வாட்சர்ஸ் வந்துருச்சா, 1000 சப்ஸ்கிரைப் வந்துருச்சா, அதிலும் மெயில் அனுப்பிவிட்டோம். எல்லாம் முழுக்க முழுக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது நிசாக்காவும் செல்வானன் தான். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பூங்குடி விளாக்ஸும் சரி பாலநண்டு விளாக்ஸும் சரி எனக்கு 4000 வாட்சர்ஸ் பாலநண்டு விளாக்ஸில் வந்துருச்சு. ஆனால் மெயில் அனுப்பவே தெரில. ஃபஸ்ட்டு மெயில் அனுப்பியாச்சு, ரெண்டாவது மெயில் வந்துச்சு. அது எப்படி அனுப்புறதுன்னு தெரியல. என்னோடய இமெயில் பாஸ்வேர்டு எல்லாமே காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இமெயில் கிடச்சிருச்சு, பாஸ்வேர்டு எப்படின்னு தெரில. அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து கேட்டு என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அந்த பாஸ்வேர்டு வச்சு செல்வண்ணன்ட்ட கொடுத்தேன். செல்வண்ணனும் ஹெல்ப் பண்ணாங்க. அவ்வளோ கஷ்டம் யூடியூப் ரன் பண்ணணும்னா. சரிங்க எங்களுக்கு அதுதான் குட் நியூஸ். பாலநண்டியில் வந்து 4000 வாட்சர்ஸ் வந்து மெயில் அனுப்பியாச்சு. இந்தமாதிரி 800 பாயிண்ட்ஸ் வந்துடுச்சுன்னா நம்ம இந்தமாரி நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போட்டால் நம்மளுக்கு 800 பாயிண்ட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கையில் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கேன். அவ்வளோதான் நம்ம வீடியோ முடிய போது. இப்போ வந்து நம்ம பாத்திரம் விளக்கிக்கலாம். இந்த குக்கரில் இப்போல்லாம் குக்கரில் வைக்க சமைக்க கற்றுக்கிட்டேங்க. குக்கரில் எனக்கு சமைக்கவே தெரியாது. ஏன்னா என் வீட்லேயே அடுப்பு, எப்போயாச்சும் கேஸில் சமைப்போம். இப்போ இங்கே வந்து கேஸில் தான் வைக்கிற நிலமை. ஏன்னா வாடகை வீட்டில் அடுப்பு வைக்க முடியாதுல்ல, அதனால் சொல்லிட்டு இந்த கேஸில் சமைச்சிக்கிறது. அதுவும் குக்கரில் எனக்கு சமைக்க தெரியாது. என்னோடய ஃப்ரெண்டு என் வீட்டில் தங்கியிருந்தாங்க செமஸ்டர் எக்ஸாம்னால. அந்த செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. சாயங்காலம் நேரம் படிக்கணும். அதான் 1:20 12:30 1:20 முடிஞ்சிடும் எக்ஸாமு. இல்லை இல்லை 12:30 எக்ஸாம் முடிஞ்சிடும் கரெக்டாக. 9:00 to 12:20 அதுக்கப்புறம் 1:20 வீட்டுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வந்துட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு படுத்துட்டு 3 மணிக்கு வேலை தொடங்குவோம். காய்கறி நறுக்கிறது இது மாதிரிலாம் சாம்பார் வைக்கிறது இதுக்கெல்லாம் பேசிக்கிட்டே வைப்போம். அதனால ஓரளவு கத்தியில் கட் பண்ணிக்க இது மாதிரிலாம் ஓரளவு கற்றுக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்த இப்படி வை இதுக்கு இந்த கேஸு அது என்னது குக்கரில் இப்படி வை இப்படியே பருப்பையும் சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சாம்பார் வைக்கையும் கற்றுக்கிட்டா.
கற்றுக் கொடுத்தா. சரி என்ன பார்த்தாலே போதும் நம்மளுக்கு கற்றுக்குவோம். அதே மாதிரி விசில் வந்தால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், வெடிச்சிருமோ அப்படின்னு. ஃபஸ்ட்டெல்லாம் வைக்கும் போது விசில் வந்தாலும் கத்திட்டு வெளியே போயிடுவேன், இங்கே நான் வந்து நிற்பேன், அங்கே வச்சா தான் இங்கே வந்து நிற்பேன். ஹாய் செல்லு, குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் சொல்ல மாட்டியா? இத்தனை நாள் சொன்னா அத்தை குட் மார்னிங்னு, இப்ப காணா? இப்ப தூங்கி எந்திரிச்சுக்கோங்க மேடம், இப்பதான் தூங்கி எந்திரிச்சுக்காங்க. ஹாய், ஹாய் சொல்லு. ஹாய், கொஞ்சம் தூக்க காலத்துல இருக்காங்க அந்த மேடம். ஃபர்ஸ்ட் எந்திரிச்சானா அத்தை வீட்டுக்கு தான் வருவாங்க. என்னை அழகா கூப்பிடு, அத்தைன்னு கூப்பிடு, அத்தை கூப்பிடு, அத்தைன்னு கூப்பிடு, அத்தனை மெதுவாக சொல்ல, என்ன வேகமாக கூட சொல்ல, எப்படி கூப்பிடுவேன் என்னையோ? மாமா என்ன எப்படி கூப்பிடுவேன் மாமா? என்ன கூப்பிடுவேன் மாமா? என்ன கூப்பிடுவேன் இன்னும் ஒரு தடவை சொல்ல, என்ன கூப்பிடுவேன்? பாலா மாமான்னு கூப்பிடுயோ, குட்டி பொண்ணு பாலா மாமான்னு கூப்பிடுவாங்க. எங்கே வந்துட்டாங்களா? மாமா வந்துருச்சுன்னா போதும், ஐயோ பாலா மாமா அப்படின்னு கற்றுக்கிட்டே வருவா உள்ள. காலைல இந்த சென்னைக்கு மாமா எங்க என்கிட்ட கேட்கலான்னு வந்தியா? ஆ, மாமா வேலைக்கு போயிடுச்சு, மாமா வேலைக்கு போயிடுச்சு. சரி பாய் சொல்லிடு, நம்ம வீட்டில் வேலை பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சும்மா சாட்டாக போடலான் இருக்கேன். நீங்களும் என்ன பண்ணுறீங்க? காலைல எந்திரிச்சு என்னென்ன வேலை பார்ப்பீங்க? யாரெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆனால் காலைல நான் எங்கள் வீட்டிலலாம் இருக்கும்போது காலைல எழுந்திரிச்சேன்னா எங்களுக்கு என்ன வேலைன்னா 4:30 to 5 மேக்ஸிமம் நிறைய டெஸ்ட்டு, அதுவும் 12th படிக்கணும் நிறைய டெஸ்ட்டு கொடுப்பாங்க. அப்போனா 4:30 எழுந்திரிச்சிடும், தூக்கமே வராது படிக்கலைன்னா. 4:30 எழுந்திரிச்சு 7 வரையும் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்குவோம், 7:30 வரையும் தூங்க, 1.5 hours, 1.5 hours தூங்கிட்டு விரும்பினு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்புவோம், ஸ்கூலுக்கு கிளம்பிடுவோம். அப்படி தான் எங்கள் லைஃப்பு போணுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறது, இந்த டைமில் சமைக்கிறோம். என்ன பண்ணுறது, மேரேஜ் ஆகிடுச்சு, அதனால் சமைக்கிறோம். சமைச்சிட்டு இதை படிக்கிறதா இருந்தால் படிப்போம். இப்போ தான் லீவ் விட்டுருச்சு சம்மர், அது சம்மர் நாளில் நல்ல நாளே படிக்க மாட்டோம், சம்மர் நாளில் எப்படி நம்ம படிப்போம்? அதனால் சும்மா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான் நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய், பாய் சொல்லிடுறேன். பாய் பாய் சொல்லுன்னு குட்டுச்சு.